மூவி டைம் நிறைய இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தோம். அண்ட் குழந்தைங்களோட அந்த ஹைட் அண்ட் சீக் விளாடுறது. அண்ட் எனக்கு வந்து ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, வேஃபல் வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் யம்மியான வேஃபல் வந்துருக்கு நமக்கு. கார் வேஃபல் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். கொரோனா வைரஸ் அதனால நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இப்போ இருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரீஸில் வாழ்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் இருப்பீங்க. ஸோ வீட்டில் தான் இருப்பீங்க, விச் இஸ் சேஃபர் ஃபார் அஸ். ஸ்டே அட் ஹோம் தான் ஒரு சிறந்த மருந்து நமக்கு இப்போ கொரோனா வைரஸ்க்கு. நம்மளால் மற்றவங்களும் பாதிப்படையக்கூடாது, மற்றவங்களால் நம்மளும் பாதிப்பு அடையக்கூடாது. ஸோ வெரி சேஃப் திங் இஸ் ஸ்டே அட் ஹோம். ஸோ அந்த பாலிசியில் நம்ம எல்லோரும் இப்போ வீட்டில் இருந்துகிட்ருக்கோம். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கேருந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நியூ சவுத் வேல்ஸ் ஸ்டேட்டில் பேசிகிட்ருக்கேன். ஸோ கரண்ட்டாக நிலவரம் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 27th of March உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறேன். 22nd போல் ப்ரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன், ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் போண்டா பீச்சில் வந்து மக்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க, கேதரிங்ஸ் வந்து ஒரு 500 பேருக்கு மேலே வந்து எந்த கூட்டமும் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் மீறி வந்து உலகையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் போண்டா பீச்சில் ஆஸ்திரேலியாவில் மக்கள் வந்து கூடி அன்னைக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாஸ் பண்ணது வந்து கேபினட் மீட்டிங் என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் எசென்ஷியல் சர்வீசஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஷட் டவுன் படப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எசென்ஷியல் சர்வீசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நார்மலாக வந்து இயங்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸ், கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் பேங்க்ஸ், ஃபார்மசிஸ், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், ஃப்ரேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசிக்காக வந்து பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து எசென்ஷியல் ஐட்டம்ஸ் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இயங்கிட்டு தான் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி கம்பெனிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து அவங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாப் நேச்சர்லாம் இருக்கு, அதாவது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கக்கூடிய ஜாப் நேச்சர்ஸ் அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து வீட்டிலேருந்தே வேலை பார்க்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கவங்க வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ளோரில் இறங்கி வேலை பார்க்குறவங்க அஸ் யூஷுவல் போய் தான் ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதையும் தாண்டி ஐ திங்க் ஆஃப்டர் 2 days இதில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் வந்து கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு கொண்டு போய் ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா, நிறைய பேர் வந்து இங்கே ரெண்டு பேரும் ஒர்க்கிங்கில் இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க வந்து திடீர்னு இப்போ வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் உள்ளவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்க வந்து எங்கே கொண்டு போய் குழந்தை விடுவாங்க? இப்போ சைல்ட் கேர் சென்டர்ஸை கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் தான் இருந்துச்சு அது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் அவங்கவுங்க டிசைட் பண்ணுறதும் ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்டோரியா வந்து முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீக்கில் வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்டர் ஹாலிடேஸ் வரப்போகுது, அதனால அவங்களுக்கு முன்னாடியே அந்த டேர்ம் ஹாலிடேஸ்க்காக க்ளோஸ் பண்ணப்படுது. ஸோ அதனால ஒரு 2-3 days பிஃபோர் வழியாக அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் என்எஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சண்டே நைட்டு ஈவினிங் வந்து இந்த கேபினட் மீட்டிங் அவர் சொன்னது, மண்டே மார்னிங் வந்து இப்போ என்எஸ்டபிள்யூக்கான சீஃப் மினிஸ்டர் சொல்லி வச்சுக்கலாம், அவங்கள மாதிரி சீஃப் மினிஸ்டரே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து ப்ரீமியர்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாடிஸ் அவங்க பேர். ஸோ ஃபுல் நேம் ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ கிளாடிஸ் அவங்க வந்து சொன்னாங்க, ஸ்கூல்ஸ் வில் ஸ்டில் பி ஓப்பன் ப்ரொவைடட் வீட்டில் வச்சுக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்தால், பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு வீட்டில் குழந்தைங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் உள்ளவங்களுக்கு, அந்த ஆப்ஷன் உள்ளவங்களுக்கு குழந்தைங்கள பெருசாக யாரும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 or 2 days பிஃபோரே நாங்கள் வந்து அனுப்பல. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்து முன்னாடியே இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, நான் வந்து வீட்டில் ஒர்க் பண்ண குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கே தெரியும் வீட்டில் தான் இருக்கேன் இப்போதைக்கு கரெக்டாக, அதனால நாங்கள் வீட்டிலருந்தே வீட்டிலருந்தே படிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேயே வச்சுக்கிட்டோம். பட் லக்கிலி இந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க, ஸோ அந்த பயமும் இல்லை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அவங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்க வந்து இன்ஃபேக்ட் ஃபோன் கூட பண்ணி கிளாஸ் டீச்சர்ஸ் நம்மளை ஃபாலோ அப் பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸ் ஆர் நாட் ஐடில் அட் ஹோம். அவங்களுக்கு இன்னும் 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் அவங்களுக்கு ஈஸ்டர் ஹாலிடேஸ் வருது. April 9 ஸ்கூல் ஆக்சுவல் ஸ்கூல் க்ளோஸ் ஆகுது, பட் நாங்கள் வந்து முன்னாடியே வந்து வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அவங்க ஐடில் ஆகிடக்கூடாது. அதனால அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் கிளாஸ் என்னெல்லாம் நடக்குமோ மார்னிங்லேருந்து ஈவினிங் 3 o'clock வரைக்கும் அது எல்லாமே போர்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு ஆன்லைன் கூகுள் ஆப் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நாங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ குழந்தைய உட்கார வச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் போர்ஷன்ஸ் மார்னிங் கிரன்ச்சன்ஸுக்கு முன்னாடி என்ன நடக்குமோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ரிசர்ஸில், அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, இந்த மாதிரி மேத்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லா போர்ஷன்ஸும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ தோ வி ஆர் கீப்பிங் அட் ஹோம், நாங்கள் வந்து மாமனுக்கு வந்து ரெகுலராக இந்த இது போயிட்டு இருக்கு, அண்ட் சப்மிட்டும் பண்ணணும் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் அண்ட் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி அடுத்ததுல வந்து ஒரு அறுதி அறிவிச்சாரு. ஸோ அதுல வந்து ரொம்ப கெடுபடியா என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்ன நான் எசென்ஷியல் சர்வீசஸ்னா இந்த கிளப்ஸ், பப்ஸ், அப்புறம் கெசினோஸ், அதுக்கப்புறம் நைட் கிளப்ஸ், சினிமாஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் இன்டர்னல் ஸ்போர்ட்ஸ், ஜிம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாள் கழிச்சு திருப்பி வந்து அவர் ஒரு வாட்டர் ஸ்பீச் மாதிரி பார்லிமெண்ட்டில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப கெடுபடியாக லைக் இப்போ வந்து ஃபுட் கோர்ட்ஸும் க்ளோஸ் பண்ணப்படுது, ஃபுட் கோர்ட்ஸ் வந்து நம்ம உட்கார்ந்து சாப்பிட முடியாது, டேக்அவேஸ் வந்து ஸ்டில் இட் பி ரன்னிங், அண்ட் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் அகாமடேஷன் அலவுட், பட் சாப்பிட்றதுக்குரியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் டேக்அவேஸும் அண்ட் டெலிவரிஸ் ஹோம் டெலிவரிஸ் இந்த மட்டும் தான் இருக்குது. ஸோ அவங்க உட்காந்து எங்கேயும் சாப்பிட்றது கிடையவே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், வெட்டிங்ஸ்லாம் வந்து ஒரு 5 நபருக்கு மேலே வெட்டிங்ஸ் அட்டன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபியூனரல்ஸுமே வந்து யாராவது ஏற்க ஏறிட்டாங்கன்னா அந்த சடங்குக்கு கூட 10 பேருக்கு மேலே அட்டன் பண்ண முடியாது. அதுவும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க லைக் சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணணும், லைக் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 4 square meter டிஃப்ரென்ஸில் வந்து கேதர் ஆகணும், நிற்கணும் அப்படின்றவங்களாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஷாப்ஸில் பர்ச்சேஸ் பண்ண போனாலுமே அப்படி தான் அந்த டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கே வயசானவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா morning 7 to 9 இங்கே வந்து மெயினாக உள்வர்க்ஸ், கோல்ஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம க்ராசரிஸ்லாம் வாங்கக்கூடிய ஸ்டோர்ஸ் அதெல்லாம், ஸோ அவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க morning 7 to 9 வந்து வயசானவங்களுக்கு ஆப்ஷன், அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்கலாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, டாய்லெட் பேப்பருக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பேனிக் பையிங் ஆகி எல்லாம் ஸ்டாக் அப் பண்ணுறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அட் இ தட் இஸ் சண்டை அது நிச்சயமாக நடந்ததுங்க. ஸோ டாய்லெட் பேப்பர் இன்னும் வரைக்கும் ஒரு பொக்கிஷனாகவே இருக்குது, கிடைக்கிறது அரிதாகவே இருக்குது. ஸோ டாய்லெட் பேப்பர், ஃபேஷியல் டிஷ்யூஸ், பேப்பர் டவல்ஸ், ஆன்டி பாக்டீரியல் வைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் கூட கிடச்சிச்சு, இப்போ ரீசெண்டாக கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 பற்றாக்குறை, க்யூவில் கிட்டத்தட்ட மார்னிங் ஏர்லி மார்னிங் நின்று வாங்கக்கூடிய நேரம் தான் இப்போ எங்கேயுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி, ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எசென்ஷியல் சர்வீசஸ், இந்த ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரெஸ்ஸிங், டாட்டூஸ் போடுற இடம், ஸ்பாஸ் இதெல்லாம் க்ளோஸ்டு. ப்ரொவைட் நீங்கள் வந்து சிகை அலங்காரம் அதெல்லாம் பண்ணால் விச் இஸ் லெஸ் தென் 30 minutes மட்டும் தான் அலவுடு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்லாம் எங்களுக்கு என்னமோ தோணுது, மற்ற ஊர்லாம் லாக்டவுன் பண்ண மாதிரி இங்கேயும் பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் லாக்டவுன் பண்ணால் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். ஸோ இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 2623 பேர் வந்து, நான் March 27 பேசிகிட்டு இருக்கேன், அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 2623 பேர் ஆக்டிவாக இருக்கிறாங்க அண்ட் 13 பேர் இறந்துருக்காங்க இங்கே. ஸோ டேட்டா படி நான் சொல்கிறேன், நான் 27 மார்ச் படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிலவரம் வந்து எங்களுக்கு போயிட்டுருக்கு. அண்ட் திங்ஸ்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொஞ்சம் நடுவில் ஈவன் எல்லாமே வந்து லிமிட்டடெல்லாம் கொடுக்குறாங்க, லைக் சுகராக இருக்கட்டும், லைக் பருப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் லைக் லிமிட்டடெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே ஒரு இது நடந்துச்சு, ஃபைனலாக நாங்கள் பேப்பர் டவல், ஐ மீன் சாரி டாய்லெட் டிஷ்யூ வாங்கிடுச்சு. எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட சண்டே மார்னிங் வந்து தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு நேராக போய் அல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ராசரி ஸ்டோர்,
அங்கே போயிட்டு நின்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு 10-20 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதை விட வழியாக வந்து ஸ்கூலுக்கு நம்ம ஊரில் அட்மிஷன் வாங்குவாங்க எல்கேஜி காலம் மாதிரி நின்றுட்டு இருக்காங்கன்னா அந்த அந்த கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு ரொம்ப அவ்வளோ பெரிய கியூ இருந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஸோ அதில் வந்து கடைசி 20 பேருக்கு தான் கிடச்சிருக்கு. லக்கிலி எங்களுக்கு அன்னைக்கு கிடச்சாச்சு ஒரு டாய்லெட் டிஷ்யூ பேக் கிடச்சாச்சு. ஸோ ஏன்னா என்எஸ்எம்பி வந்து லிட்டில் பிட் பாப்புலேட்டட் இல்லையா, ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஸ்கேர்ஸாக தான் இருக்குது கிடைக்கிறதுக்கு. அண்ட் ஸோ இதான் நிலவரம் பார்த்தீங்கன்னா. அண்ட் ஈவன் கோல்ஸ் உல்வர்ஸ் அவங்களாம் வந்து லைக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஐ திங்க் தேவ் எக்ஸ்டெண்டட் அவர்ஸ் ஆஃப் ஷாப்பிங், அதனால அது ஒரு நல்ல காரியம். அண்ட் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் பேனிக் பையிங் எப்போவுமே இருந்துட்டுருக்கு. ஸோ எல்லா திங்ஸும் கிடைக்கிறது இல்லை. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இப்போ நம்ம வாங்கக்கூடிய இப்போ சப்போஸ் கம்ப்ளீட் லாக்டவுன் பண்ணுறாங்க, இசென்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணும் கொஞ்சம் ட்ரை ஐட்டம்ஸ்லாம் அப்படின்னு நினச்சா பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு கடையில் நம்ம முதல்ல ஷாப் பண்ண மாதிரி கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து இந்த பேனிக்கில் வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க நிலைமையில் இப்போ நம்ம வீட்டில் நாங்கள் யாரும் போகிறதில்ல. ஏன்னா குழந்தை இருக்குது அப்படின்னா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறோம். வீட்டிலருந்து ஒரு நபர் இப்போ நாங்கள் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தரும் போகிறோம்னா எந்த பொருளுமே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அங்கே தேடி கண்டுபிடிச்சி பல கடைகளில் போகும்போது ஆப்வியஸாக அதில் எப்படியோ எதுலையோ யார்கிட்ட நீ வந்து நின்றுட்டாங்களோ ஸ்ப்ரெட் ஆகிடுமோன்ற ஒரு பயம் வர இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பேனிக் பயங்கில் மக்கள் தெரிஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அங்கங்கே வாங்கிட்டு வாங்குறதுக்கு. பொருள் நமக்கு கிடைக்கிறது இல்லை ப்ராப்பராக, ஏன்னா அங்கங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பயமும் இருக்குது, எப்படியாவது ஸ்ப்ரெட் ஆயிருமோ, இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருமோ, அப்படி ஸ்ப்ரெட் ஆயிருமோட்டும் அந்த பயம் இருக்குது. கண்டிப்பாக ஆஃபீஸாக இந்த மாதிரி பொருள் ஸ்கேர்ஸாக இருந்து கிடைக்கிறதாக இருந்தால் அங்கங்கே தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வருத்தம் ஒன்று இருக்குது, டக்குன்னு நமக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இது இங்கேன்னு இல்லை, எந்த ஊர்லயுமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இங்க அரிசி பருப்பு எல்லாமே இந்த ஊர்ல விளையிறது இல்லையா, நம்ம ஊர்ல இருந்தா எக்ஸ்போர்ட் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேர்ஸா தான் இருக்கு. மக்கள் வந்து முன்னாடியே ஒரு நாள் மற்ற ஊர்ல எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு இது ஐ திங்க் பை பேனிக் பை இந்த ஆல் ஹோல்ட் அப் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளையோ அதுன்ற மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். ஒரு மாசத்துக்கு எவ்வளோ தேவையோ, பிகாஸ் இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் கேஃபேஸு பார்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து மூடப்படுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இழக்கப்படுவாங்க, நிறைய பேருக்கு வேலை லூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்கேஜ் கட்டுறதும் சரி, ரெண்ட் பே பண்ணுறதும் சரி, நிறைய பேருக்கு அடி வாங்குது. ஸோ இந்த மாதிரி நிலவரம்லாம் போயிட்டு இருக்கு. எக்கனாமிக்லி வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. எப்போ இந்த கொரோனா வைரஸ் போகும், அண்ட் எப்போ வந்து நம்ம பழையபடி மீண்டும் ஒரு நார்மல் லைஃப்க்கு திரும்பி வருவோம், ஏன்னா எல்லாமே இது இந்த இது மட்டும் போகாது, இக்கனாமிக்கலாக ஒவ்வொரு கண்ட்ரியும் அடி வாங்கும், வேலை வாய்ப்புகள் போகும், நிறைய குடும்பங்கள் இதனால கஷ்டப்படுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஜாப்ஸ்லாம் கிடைக்கும், கேஷுவல்ஸ்னால் போனாதான் ஜாப் அப்படின்ற மாதிரி தான், போனாதான் சம்பளம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அந்த கேட்டகரியெலாம் பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேஷுவல்னா அவர்லி ஜாப் பேமெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து வேலை வாய்ப்புகள்லாம் போகும்போது நிறைய கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிலவரம் போயிட்டுருக்கு. சீக்கிரம் இந்த கொரோனா வைரஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரே மாதிரி சிந்தனை இருந்துச்சுன்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் எல்லோரும் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணிக்குவோம், இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரமே போயிடணும். போயிடணும்னா அதாவது ஒரு சீக்கிரம் ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கணும் அதுக்கு, ஆனால் டைம் எடுக்கும், பட் ஸ்டில் இது ஒழியணும் அப்படின்றது வேண்டிக்குவோம். அப்போ தான் நம்ம வந்து மீண்டும் இயல்பான வாழ்வுக்கு வர முடியும். அண்ட் ஒர்க் சாரி அப்போ வீட்டில் வந்து இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்பாங்க, ஒய்ஃபும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்பாங்க, இல்லாட்டி வந்து குழந்தைங்களும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, ஸோ அவங்களும் இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா வந்து யூஸ்வலாக லீவுன்னு இருந்தால் குழந்தைங்க லீவுன்னு இருந்தால் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கக்கூடிய வந்து ஒரு காலகட்டம். இப்போ இந்த நேரத்தை வந்து ஒரு நல்ல குவாலிட்டி டைமோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. முக்கியமாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்து எப்போவுமே பரபரப்பான லைஃப்பில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா குழந்தைங்கள கவனிக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐதர் அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஆஃப்டர் கேர் டே கேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இரு இடமே டைமும் இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டிலையே இருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நினச்சி குழந்தைங்களோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட வந்து சின்ன சின்ன விஷயங்கள ஈடுபடுங்க, லைக் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து விளையாட வச்சு அவங்களோட சேர்ந்து நம்மளும் குழந்தைங்களா மாறி விளையாடுறது, லைக் ஹைட் அண்ட் சீக் இந்த மாதிரி கேம்ஸ் அண்ட் கேரம் போர்ட் யூனோ பரமபதம் ஸ்னேக் அண்ட் லேடர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஈவன் ராஜாராணி நம்ம பழைய ராஜாராணி இந்த ஆட்டம் அதெல்லாம் வந்து விளையாண்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டீன் நிறைய பேருக்கு அப்செட்டாக இருக்கும், லைக் ஏர்லியாக எந்திரிக்கிறது அதெல்லாம் போய் இப்போ லேட்டாக எந்திரிக்கிறது, லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். ஸோ அது கொஞ்சம் செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அண்டு பிடிச்ச மாதிரி நல்லா ஹெல்த்தியாக டைஜஸ்டபிளான ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க, இம்யூன் சிஸ்டம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸோ நல்ல நிறைய விட்டமின் சி எடுத்துக்கோங்க, லைம் லெமன் அண்ட் ஆரஞ்ச் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, பட் பண்ணக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும், பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ட்ராவல் டைம்லாம் மிச்சம் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஏதாவது லைக் எக்ஸசைஸ் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் ஒரு புக் ரீடிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து மூவி டைமாக இருக்கட்டும், உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இதெல்லாம் மூவிஸ் பார்க்கணுன்னு இருக்கோ அதெல்லாம் பாருங்கள், ரீட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னு நினச்சி பட் ரொம்ப டென்ஷனோட போயிட்டு இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இப்போ இப்பயே ஆரம்பிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு 40 நாள் எந்த விஷயமும் பண்ணாலே நம்ம அதே ரொட்டீன் ஆக்கிடுவோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த 20 நாள் 21 நாள் எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னா அதை வந்து ஏன்னா இந்தியாவில் அப்படி தான் இருக்குது, இங்கே வந்து நார்மலாக எசென்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் உள்ளவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா எந்தெந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவி டைம் நிறைய இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தோம், அண்ட் குழந்தைங்களோட அந்த ஹைட் அண்ட் சீக் விளாட்றது. அண்ட் எனக்கு வந்து இப்போ பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ வந்து நான் பெயிண்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் போல் ஆரம்பிக்கணும். அண்ட் கவின்க்கு வந்து ட்ராயிங் கொடுக்கறது இப்படி தான் வந்து அவனை என்கேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் கிளாஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, ஸோ அதனால் அதுவே பிஸியாக போகும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க விளையாடுவாங்க, சிஸ்ட் அவளுக்கு அவனுக்கு தங்கச்சி இருக்கிறதுனால நல்லா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்களும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டோரி டைம் மாதிரி பெட்லலாம் படுத்துக்கிட்டு கதை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் லீஜராக போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க இந்த டைமை, வீட்டிலே இருந்து சேஃபாக இருந்துக்கோங்க, ஹைஜீனிக்காக வாஷ் ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி சேஃபாக இருங்க. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க நிறைய பேர், கடுப்பாக இருக்கும் என்னடா பண்ணுறது வெளியில் போக முடியும், பட் என்ன பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். என்கேஜ் பண்ணிக்கோங்க, என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது, உங்கள் ஃபேமிலியோடய சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சமைச்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக. ஸோ வேற ஒன்றும் இல்லைங்க. அண்ட் அந்த ஹெல்த்தியாக சமைக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன ஐசோலேஷன் கிரேவிங் மாதிரி நாங்கள் வந்து ஒரு நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ன் சீஸ் ரவா வேஃபிள் அது பண்ணுறேன். ஸோ அது பாருங்கள், அந்த ரெசிபி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் மூவி பார்க்கணுன்னு இருக்குது, எனக்கு பெயிண்டிங் பண்ணணும் பட் ஹஸ்பண்ட் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூவி பார்க்க போகிறோம், மேபி நான் லேட்டராக பெயிண்டிங் பண்ணுவேன். ஸோ இது தாங்க இப்படி தாங்க எங்களுடைய ஐசோலேஷன் போயிட்டுருக்கு. அப்பப்போ அவங்க மட்டும் தேவைன்னா பால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வெளில போய் வாங்கிட்டு வருவாங்க, அது ரொம்ப சேஃபாக. அவங்களுக்கு நான் க்ளவுஸ் வீட்டில் ஆல்ரெடி வச்சுருப்போம், யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம் சில விஷயங்களுக்கு. ஸோ அந்த க்ளவுஸும் மாஸ்க்கும் வச்சுருப்பேன், அதெல்லாம் கொடுத்து போட்டு விட்டு அவங்கள அனுப்புகிறேன். சில திங்ஸ் வாங்குறதுக்கு எதையும் தொடாதீங்க, மேக்ஸிமம் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணுங்கள், லைக் கிளிப்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹேண்டில் தொடுறதா இருக்கட்டும், மெட்டாலிக் சர்ஃபஸும், ஸோ தட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் யூஸராக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அடிக்கடி போகாது. ஸோ விச் இஸ் வில் பி ப்ரிவென்ட்ஃபுல் ஃபார் அஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் யூஸராக இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள், ஸோ வைஸ் வர்ஸா. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து கடைப்பிடிச்சோன்னா கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்ட் வாங்க வேண்டிய விஷயங்களை வந்து ஓரளவுக்கு பல்க்காக வாங்கி வச்சுட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு அடிக்கடி போக தேவையில்லை. ஸோ பி சேஃப். ஸோ அந்த ரெசிபி பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நைட் டின்னருக்கு வந்து ரவா கார்ன் சீஸ் வேஃபிள் பண்ண போகிறோம். என்னடா வேஃபிள் வந்து
இப்போ நைட் செய்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க, இது வந்து காரமாக இருக்கிறதுனால நைட் சாப்பிட்லாம். ஸோ வந்து தோசையாக கூட ஊற்றிக்கலாம் அந்த பேட்டரை. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் அண்ட் 4 பச்சை மிளகாய் ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து கார்ன்ஸ் வந்து, இது வந்து ஸ்வீட் கார்ன் தான், இதை நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன் வந்து நம்ம கர்னல்ஸ், கார்ன் கர்னல்ஸ் வந்து நம்ம ரெடிமேட் கர்னல்ஸ் லைக் ஃப்ரோசன் இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம போட்டுக்கலாம். இல்லாட்டி நான் இது மாதிரி வீட்டில் இருந்துச்சு, இது தான் ரீசெண்டாக காஸ்ட்கோல வாங்கிட்டு வந்தது. ஸோ இதை வந்து நான் செதுக்கிட்டு நான் இதை வந்து லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்க போகிறேன். ஸோ ஓட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கார்னை வந்து நம்ம நல்லா செதுக்கி எடுத்தாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் அண்ட் கொத்தமல்லி இதோடு போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கோஸாக வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஸோ இதை ஓட்டிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் போதும், ஒரு லைக் க்ரஷ்டு டைப்பில் ஒன்று பதிமாக இருந்தால் போதும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இப்போ வந்து இந்த ரவா கார்ன் சீஸ் வேஃபிலுக்கு 1 கப் ரவா எடுத்துக்கிட்டோன்னா 1/4 கப், 1/4 கப் வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்கணும். 1 பிஞ்ச் நம்ம வந்து ஆஸ்பாய்டடாக பெருங்காயத்தூள் சொல்லுவோம், அண்ட் உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அண்ட் அரைச்சி அந்த க்ரஷ்டு பேஸ்ட் அதையும் போட்டுக்கோங்க. அண்ட் சோடாப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு எவ்வளவு தேவையோ தோசை மாவு பதத்துல இப்போ நம்ம mix பண்ணி எடுத்துக்க போறோம். சோ இப்போ வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம், அதுல நான் கொத்தமல்லி ஆட் பண்ண மறந்துட்டேன். சோ ஃபைனலி chopped கொத்தமல்லி, பார்சலே இஸ் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். சோ இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் நான் இந்த வேஃபர் மேக்கர்ல. சோ இப்போ கொஞ்சமா பட்டர் எடுத்துக்கறேன் மெல்ட் பண்ணி. சோ இத வந்து கிரீஸ் பண்ணலாம். பட்டர் கிரீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இது கூட இப்போ இந்த பேட்டர் ஆட் பண்ணலாம். என்னோட ஃபிளாட் கிடையாது, இது வந்து கப் ஷேப்ல இருக்கிற வேஃபர் மேக்கர். அப்புறமா நம்ம இறக்கிட்டு சூட்லயே நம்ம சீஸ் போட்டுக்கலாம். சோ இப்போ ஓபன் பண்ணியாச்சு, வேஃபர் வந்துச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா மொசரிலா சீஸ் வந்து ஆட் பண்றேன், ஷ்ரெட்டட் மொசரிலா சீஸ். இது வந்து நம்ம போட்டுட்டு பிரஸ் பண்ண கூடாது, ஒட்டிக்கும். சோ இந்த சூட்லயே வந்து இது மெல்ட் ஆயிரும். சோ இது கூட நீங்க கார்ன் வச்சிருந்தீங்கன்னா, இது கூட கார்ன் வச்சிருந்தீங்கன்னா இத மேல உள்ள போட்டு சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது இல்லாட்டி தோசை மாதிரி டக்குன்னு போட்டுட்டு சீஸ் மேலே போட்டு மூடி எடுத்துடலாம், இதுவும் நல்லா இருக்கும். தோசை மாதிரி போடலாம். ஸோ ரெடி, நம்மளுடைய ஸ்நாக் வேஃபர் ரெடி, கால வேஃபர் ரெடி. இது இனிப்புலையும் பண்ணலாம், கோதுமை மாவுல நம்ம வந்து சோடாப்பு எக்கு கொஞ்சமா பால் விட்டு அடிச்சுட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பேட்டரோட இது எப்படி வரும்னா இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அதை நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன் கவினுக்கு, இதுதான் நைட் டின்னர். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபில்லிங்க அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். இது காரம் அப்படின்றதுனால கார்ன் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் யம்மியான வேஃபர் வந்துருக்கு. எங்கம்மா உங்கள் ரப்பர் பேண்டு? ரப்பர் பேண்ட். Okay, come in, come. Taste it. Sauce. Come, taste it. Sauce. Come on, okay. Okay. Time to come. I'm excited. So. Very, very excited. Put some. You can taste with wave sauce. Yeah. Okay. Hold on. Shabbat. It will be very good. Now, Arka, tell me. Arka. Very good. Sauce. Now, we talk. சீஸ் வந்து கார்ன் இருந்தா அது கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சீஸ் பார்ட் இப்ப கார்த்தி சாப்பிட போறாங்க.
ஏய் போதும், ரொம்ப சுவாச சாப்பிடாதீங்க. ஹவ் இஸ் இட்? சூப்பரா இருக்கா? ஆ, சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா? சால்ட் சால்ட் ஸோ ஸ்வீட்டில் கூட பண்ணலாம், கோதுமாவில் பண்ணால் ஹெல்த்தி வெர்ஷனு. ஸோ நாக்கா ஓகே, தோசையும் மாதிரி ஊற்றிட்டு மேலே சீஸ் போட்டு மூடி வச்சு எடுத்துடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் ரெஸ்ட் ஆஃப் த திங் ஊற்றுறேன், சரியா?